அரியலூர் தலித் சிறுமி வழக்கில் நீதிக்காக போராடிய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாராட்டு கூட்டத்தில் என்னை பேச சொன்னார்கள். நான் அப்போ இந்த ஏற்கனவே சொன்னது போல தோழர் ராஜா கிளி அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு போலீஸ் வந்து இந்த கேஸ் சரியாக நடத்தவில்லை, ஆகவே சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று பல முறை வந்தார்கள். அந்த வழக்கு போடப்பட்டிருந்தது, அதில் சில காலம் ஆஜரானேன். அப்போல அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு மகளை இழந்த ஒரு தாய் கம்ப்ளீட்லி ஒரு அன்ரெஸ்பான்சிவ், ஒரு இன்சென்சிட்டிவ் கோர்ட்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு தடவையும் வாய்ப்பு வரும் வாய்தா, ஒரு ஒரு தடவையும் வாய்ப்பு வரும் வாய்தா. அது தவிர வாசுதி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை வழக்குகள்ல யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி எதிர்த்தரப்புல என்னன்னா, இந்த பெண் வந்து தானாவே வந்து ஷீ இன்வைட்டட் த ஆஃபென்ஸ். இப்போ வந்து அது ஒரு ரொம்ப ஃபேமஸா இருக்கு மேனேஜ்மெண்ட்ஸ்ல கூட. நான் ஒரு கேஸ் நடத்தினேன், வழக்கு தொழிலாளர்கள்லாம் மாக்குரி பாய்சனை இன்ஹேல் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா, அவங்களாவே காம்பன்சேஷன் கேட்கறதுக்காக மாக்குரியை போயிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த வாதம், பெண்ணாவே வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபென்ஸ் வந்து உங்களுடைய நடத்தினால இன்வைட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்னா, இந்த பெண்ணுடைய வழக்க எதிர்க்கும் வழக்கறிஞர் இன்னொரு பெண், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்களா வந்து கவனிச்சிருப்பீங்க, இந்த மீ டூ மூமெண்ட்ல பிரியா பிள்ளை ஒரு ஜேர்னலிஸ்ட், எம்ஜிஆர் அக்பர்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து என்டிஏ மோடி கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தாரு, ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவரை பத்தி அவர் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து தவறாக நடந்து கொண்டாங்க. அவங்க வந்து பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க, அதுல வந்து இதுல ரெபெக்கா ஜான்னு ஒரு சீனியர் அட்வொகேட் டெல்லியில கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஆஜரானாங்க. எந்த கேஸ்ல, அவர் வந்து இங்க இந்த மாதிரி பேசி என் மேல டெஃபமேஷன் எவ்வளவு ஒரு பரப்புறாங்க, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், அதுக்காக அவங்களுக்கு ஒரு தண்டனை விதிக்கணும் அப்படின்னு அவங்க கேஸ் கேட்டாங்க. இப்ப பிரியா பிள்ளைக்கு அகேன்ஸ்டா எம்ஜே அக்பருக்கு யார் ஆஜராங்க, டெல்லியில இருக்கிற ஒரு பெரிய லா ஃபார்மோட ஒரு லீடிங் விமன் அட்வொகேட். ஸோ அந்த லேடிஸை வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆஜராக வச்சு இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பண்றது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கவர்மெண்ட்ஸ் இந்த மேல் அக்யூஸ்ட் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் எவ்வளவோ அட்வொகேட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல. ஆனா நர்மதா சம்பத்துங்கிற ஒரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், ஒரு உமன், அவங்க தான் ஆஜரானாங்க இந்த கேஸ்ல. இந்த மாதிரி சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது, ஸ்டேட் போலீஸ் ரொம்ப அழகாக இந்த இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க, ஆகவே இந்த கேஸ் வந்து நீங்க வந்து சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாதுன்னு அப்போஸ் பண்றதுக்கு அந்த நர்மதா சம்பவங்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் தான் ஒரு தடவை ஆஜரானாங்க. பல முறை வந்து அவங்க ஆஜராகி வாய்தா கேட்டு அது பாட்டுக்கு தள்ளி போடப்பட்டு கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னால ஆஜராக முடியல, அப்புறம் என்ன இளங்கோன்னு சீனியர் அட்வொகேட்
டிஎம்கே மெம்பர், ராஜ்யசபா மெம்பர், அவர் ஆஜர். நான் எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த பாராட்டு விழா என்று சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ராஜா கிளி அம்மாவை நினைச்சு, எனக்கு இந்த பாராட்டு விழான்னு சொல்லும்போது அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம என்னவே நம்ம வந்து கடைசியில எதுக்காக பாராட்டுறோம்? நீதி தானே கிடைச்சிருக்கு, நியாயமா கிடைக்க வேண்டியதுதானே. ஆனா இதையே நம்ம பாராட்டு, அவங்களோட போராட்டம் இல்லைன்னா நம்மளால தனியா இந்த போராட்டம் நடத்திருக்க முடியாது. அவங்களுடைய வருத்தம் எவ்வளோ, எவ்வளோ மனசு புண்ணா இருக்கு அவங்களுக்கு. அந்த சமயத்துல நம்ம வந்து இத பாராட்டுறதுக்கு நம்ம இது நியாயமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வாச்சாத்தி வழக்கு முடிஞ்ச போது கூட வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாராட்டு விழான்னு நடத்துனாங்க. அப்போ நான் அதே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு முன்னால நிறைய பேர் ரொம்ப எழுச்சி மிகு பேச்சாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க பேசும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க நமக்கு பதிலா ஆஜராயிருந்தா கேஸ் ரொம்ப முடிஞ்சிருக்குமே நினைச்சேன். கோர்ட்ல நீதிபதியும் கொஞ்சம் தூங்காம எழுந்து உட்காந்து சீக்கிரம் நம்ம கேஸ முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஒரு பாயிண்ட் அதுல வெளியில என்ன வந்ததுன்னா, இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஜனநாயக மாத சங்கம், இந்த போல ஆர்கனைசேஷன்ஸ், கட்டமைப்புகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் வந்து பல ரீதியான போராட்டங்கள் நடத்துறாங்க. அதுல இது ஒரு, இந்த மூமெண்ட்ல இது ஒரு கட்டம், இது ஒரு போராட்டத்தோட விளைவு, இது ஒரு நினைவு கூறும் ஒரு கட்டம். அந்த நினைவை வந்து நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நீங்க வந்து ஸ்தாபன ரீதியாக என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்தீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி தோழர் அபிராமனை வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயிண்ட் பண்ண சொல்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நீங்க வந்து தோழர் வாசுகி வந்து இந்த மாதிரி நந்தினியோட அம்மா வந்து அவங்கள சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு கவுண்டர் பண்றது, அது ஒரு ரொம்ப முக்கியமான சமூக ரீதியான ஒரு டயலாக். அந்த மாதிரி டயலாக்ஸ் நம்ம நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அது எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டை சேர்ந்தது. இந்த போராட்டத்துல வெறும் நாங்க வழக்கறிஞர்கள் மாத்திரம் கோர்ட்ல வந்து வாதாடி ஜெயிக்கிறது கிடையாது. தோழர் அபிராமனோட வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலை. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னா பலவிதமான போராட்டங்கள் பல லெவல்ல நடத்த வேண்டியிருக்கு. அதுல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜிய யாரெல்லாம் இந்த போராட்டத்துல பங்கு ஏற்றிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்ளலன்னா, இப்ப வரும்போ வருங்கால தோழர்கள், என்னோட லா ஆஃபீஸ்லயே நான் வந்து என்னோட ஜூனியர்ஸ்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பாராட்டங்களா நடத்துறாங்களே எப்படி நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பட் அவங்க சிம்பிளா சொன்னாங்க, மேடம் இல்ல நீங்க வந்து இதை ஷேர் பண்ணாதான் ஃபியூச்சர் லாயர்ஸ்க்கும் யங் லாயர்ஸ்க்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்துல நான் வந்து என்ன சொல்லுவேன், இத இனிமே ஃபியூச்சர்ல நீங்க பாராட்டு விழாவில் வைக்காம சமூக நினைவு கூறும் விழா, சமூக வெற்றி, இது ஒரு சமூக ரீதியான வெற்றி, இது வந்து இயக்க ரீதியான வெற்றி. தோழர் ராஜாக்கிணி வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலியோட துயரத்தை துடைக்கும் ஒரு ஒரு ஈவெண்ட் இது, அவ்வளவுதான். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட வெற்றி கிடையாது. தோழர் அபிராமனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா, தோழர் வாசகி சொன்னாங்க சமூகத்துல எப்படி கண்ணோட்டங்கள் இருக்கு, இந்த மனுவாத ரீதியாக பெண்களோட அகெயின்ஸ்டா நடத்துற அஃபென்சஸ் கேஸ்ல பர்டிகுலர்லி
எப்படி வந்து பார்க்குறாங்க. அதே கண்ணோட்டத்துலதான் எஸ்சிஎஸ்டி அஃபென்சஸையும் வந்து இந்த சமூகத்துல கோர்ட்ல போலீஸ்ல எல்லாத்துலயும் அப்ரோச் பண்றது அதே மாதிரிதான். ஏன்னா சட்டத்துல என்ன லூப் ஹோல் இருக்கு அதை டிபெண்ட் பண்ணி எப்படி குற்றவாளிய விடுவிக்கலாம் இல்ல குற்றத்தை கம்மி பண்ணலாம், இதுதான் வந்து கோர்ட்டோட அப்ரோச். பட் சமூகத்துல ஆக்சுவலி நடக்கிறது என்ன? இந்த கேஸ்ல நீதிபதி வந்து சொல்றாரு, ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு படிச்சு காட்டணும்னு நினைச்சேன். நீதிபதி வந்து சொல்றாரு, 14/1/2017 சிறுமி நிர்வாணமாக இறந்துள்ளார் என்று தெரிய வரும் நிலையில் அதனை பொறுத்து 1ஆம் எதிரி எந்த விளக்கமும் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு சோன்சோ அவருக்கு எதிராக அனுமானம் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது. அதனால் 1ஆம் எதிரி மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு 3(1)(W)(1) கீழான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல அவர் குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க, நீதிபதி சொல்றாரு. அடுத்த சென்டென்ஸ்ல அதே வேளையில் பிரிவு 325A இன் கீழான குற்றச்சாட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு 23 உள்ள அட்டவணையின் படி இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகள் 302, 201 ஆகிய பிரிவுகள் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவுக்கு பொருந்தாது என்று இந்த நீதிமன்றம் சென்டென்ஸ்ல வன்கொடுமை கடுமை தடுப்பு சட்டத்துல வரும்னு சொல்றாரு. அடுத்த சென்டென்ஸ்ல இல்ல இல்ல அந்த சட்டத்துல வராதுன்னு எப்படி சொல்றாரு? எக்ஸ்பிளனேஷன் தி கோர்ட் கிவ்ஸ். அது தொடர் அபிராமனுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் அதுல. பட் நான் வந்து அதுக்கு என்ன பேசிஸ் சொல்றேன், 3(1)(W)(1)ல என்ன சொல்றதுன்னா, இன்டென்ஷனலி டச்சஸ், அதாவது நீங்க ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பெண்ணையோ ஒரு எஸ்சியோ டச் பண்றீங்க, நோயிங் ஹார்ட் டு பி அன் எஸ்சி, அந்த பெண் வந்து எஸ்சின்னு தெரிஞ்சிட்டு நீங்க வந்து அவளை டச் பண்றீங்க, சோ தட் இஸ் அன் அஃபென்ஸ், அது வந்து குற்றம் அப்படின்னு முதல் சென்டென்ஸ்ல சொல்றாரு. ரெண்டாவது குற்றம் என்னன்னா, நீங்க வந்து எஸ்சி அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க வந்து மர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் ஆகல. இது என்ன புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்றாரு, எஸ்சின்னு தெரிந்து கொண்டு நீங்க அவங்களை தொட்டிருக்கீங்க, அது ஒரு குற்றம்னு சொல்றாரு. ஆனா ரெண்டாவது சென்டென்ஸ்ல என்ன சொல்றாரு, எஸ்சிங்கிற உள்நோக்கத்தோட நீங்க மர்டர் பண்ணல, ஆகவே இது குற்றம் இல்லை. இப்படி ஒரு திஸ் இஸ் அப்சர்வ். சோ உங்களுக்கு வந்து ஒரு சமூக ரீதியாக ஒரு ஒரு பார்வை ஒரு நோக்கம் இல்லாம இவங்க வந்து ஒரு மகிளா கோர்ட்ல ஒரு நீதிபதியாக இருக்காரு. நான் வந்து இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தோழர் அபிராமனை கேட்டேன், இவர் என்ன மாதிரி ஜட்ஜு அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவர் ரொம்ப ஆனஸ்ட் ஜட்ஜு அப்படின்னு. ஆனஸ்டிக்கும் அப்ரோச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சமூக பார்வையே இல்லாம ஒரு சமூகத்துல ஒரு எஸ்சி மெம்பருக்கும் அதுக்கு மேல இருக்க காஸ்ட் ஒரு நபருக்கும் உறவு முறை இருந்தா அது வந்து எப்படி பை கன்சென்ட்னு சொல்ல முடியும்? ஒரு சிறுமிய 14 வயசு பெண், அந்த அக்யூஸ்ட் வந்து 1 இயர் ஜாதி, இவங்க வந்து எஸ்சி, அப்ப அவங்க வந்து தெரிஞ்சு உணர்வு பூர்வமாக அந்த பையனுக்கு வந்து நான் வந்து உடல் உறவு கொள்றேன்னு அந்த ஒரு சிறுமியால சொல்ல முடியுமா? நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அப்பப்போ மார்க்சிஸ்ட் கட்சிங்க நீங்க ஒரு ட்ரைனிங் போங்கன்னு சொல்லாம நினைக்கிறேன் இருக்கணும்ங்கிறது. அவங்க வந்து அந்த குழுகுழு உட்கார்ந்துட்டு வெறும் புஸ்தத்தை படிச்சுட்டு அவங்க வந்து பதில் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. வெளியில வந்து வாச்சாத்தீங்களா அந்த நீதிபதி? அதான் சொல்றாரு, அவர்
That's the first case. 500 police officials and forest officials, எல்லாருமே SCST கேஸ்ல, ஐ மீன் சட்டத்துல வன்முறை பண்ணிருக்காங்க, எல்லாருமே அந்த ஆஃபென்ஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு நம்ம நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் கேஸ் அந்த கேஸ்ல தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னு நீங்க சரியா விசாரிச்சீங்கன்னா, த ஜட்ஜ் ஹிம்செல்ஃப் இஸ் அன் எஸ்சி. அவருக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கலி அவரோட ஃபேமிலி வந்து என்ன மாதிரி சமூகத்துல அநியாயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கொடுமைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு எஸ்டியை அப்ரோச் பண்ணா எப்படி அப்ரோச் பண்ணுவான்னு தெரியும் அவருக்கு. அதனால அதை என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருமே வந்து இந்த எஸ்டிங்கிற காரணத்தினால்தான் இந்த குற்றம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தீர்ப்புல ஹைகோர்ட் சொல்லுது. இந்த நீதிபதி என்ன சொல்றாரு, அவங்க வந்து எஸ்சின்னுங்கிற காரணத்தை அவங்கள மர்டர் பண்ணல அப்படின்னு நிரூபணம் ஆகலையா, இதுக்கு மேல என்ன நிரூபணம் வேணும். அவன் வந்து வன்னியர், இந்த அம்மா எல்சி, இது ஒரு சின்ன பெண், இதுக்கு மேல ப்ரூஃப் வேணுமா? சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி கருத்தை வந்து பரிமாறி சமூக ரீதியாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கணும், மேற்கொண்டு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கருத்து பரிமாறல் வந்து ரொம்பவே முக்கியம்னு என்று நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டி இருக்கிறதுக்கு நான் பயனற்ற தெரிவித்து நன்றி தெரிவித்து